திமுகவின் ஓராண்டு கால ஆட்சி அவர்கள் விளம்பரப்படுத்திக் கொள்வது போல ஒன்றும் சாதனை அல்ல. அது தினம் தினம் தமிழ்நாட்டு மக்களுக்கு சோதனையாகவே அமைந்துள்ளது என்று அமமுக கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். இதில் திமுக தனது ஆட்சியில் நிறைவேற்றுவோம் என்று கொடுத்த வாக்குறுதிகளை காற்றோடு பறக்க விட்டுவிட்டார்கள் என்று திமுக சார்பில் நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளின் பட்டியலையும் வெளியிட்டுள்ளார். தீய சக்தியான திமுக ஆட்சிக்கு வந்தாலே தமிழ்நாடு இருண்டுவிடும் என்பது மீண்டும் நிரூபணமாகிக் கொண்டிருக்கிறது. மின்சாரம் இல்லாமல் மக்களை விடிய விடிய விழித்திருக்க வைப்பதைத்தான் விடியலாட்சி என்று சொல்கிறார்கள் போலும் என்று கடுமையாக அந்த அறிக்கையில் சாடியுள்ளார். மேலும் தமிழ்நாடு முழுவதும் உள்ள திரையரங்குகளை ஸ்டாலின் குடும்பத்தினர் கட்டுப்பாட்டில் எடுத்துவிட்டதாகவும் இந்த ஜெயிண்ட்களை மீறி ஒன்றும் செய்ய இயலாத நிலையில் திரையரங்கு உரிமையாளர்கள் உள்ளனர் என்றும் அந்த அறிக்கையில் குற்றம் சாட்டியுள்ளார்.